வணக்கம். ஹாய் எவ்ரிவன் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபாத்தி ஜேர்னல். இன்றைக்கி நம்ம ஈத்கான ப்ரீப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஈத்க்கு முன்னாடி ஒரு 2 or 3 days நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து நான் கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது வீட்டுக்கு வந்து 6 months மேலே ஆகுது. வந்ததுலேருந்து கிளீனிங் அப்படின்னு எதுவுமே பண்ணவே இல்லை. சரி ஓகே, இந்த பக்ரீத் டைம்ங்கிறதுனால வீடு ஃபுல்லாகவே டீப் கிளீனிங் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே கிளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் மொத்தமாக. அது மட்டும் இல்லை, புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு இது ஃபஸ்ட்டு பக்ரீத். ஸோ அதனால் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. எல்லாமே புதுசாக பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. பட் அவங்க இருந்திருந்தால் இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும். ஏன்னா குர்பான் டைம்ங்கிறதுனால அவங்க இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா அதிகமாக டஸ்ட் இருக்கிற பிளேஸே கிச்சன் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால அதிகமாக டஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் டபுள் வேலையாயிடுச்சு எனக்கு. ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு கிச்சனில் வந்து 25% மேலே க்ளீனிங் வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டவ்வோட டாப் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். நம்ம நார்மலாக சோப் லிக்யூடு யூஸ் பண்ணும்போது இருக்கிற விட ஷாம்பு வந்து யூஸ் பண்ணும்போது நல்லா நம்ம அதை யூஸ் பண்ணும்போதே நமக்கு அந்த ஃபீல் இருக்கும், சாஃப்ட்னஸ். ஸோ அதனால் கிளாஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஒரே நாளில் வந்து கிளீனிங் முடிக்கலை. 2 days 3 days வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளீனிங் எல்லாமே முடித்தோம். கிளீனிங் எல்லாமே பார்த்துட்ருக்கையிலே பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரெஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் கேரளாவிலேருந்து. ஸோ அந்த ட்ரெஸ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நான் இதை வந்து ஈத் பிளாக்ல வந்து கண்டிப்பாக கிளியராக நான் காட்டுறேன். இதோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கொஞ்சம் செடிலாம் வாங்கியிருந்தேன். ஸோ புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து செடின்னு எதுவுமே வாங்கலை. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்ததுனால சரி அதையும் ஓகே இப்போவே செட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே மண் கலவை எல்லாம் போட்டுட்ருந்தோம். ரெண்டு பிளான்ட்ஸுமே இன்டோர் பிளான்ட்ஸ் தான் வாங்கியிருந்தேன், க்ரோட்டன்ஸ் மாதிரி. ஸோ நேம்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஒரு பிளேஸை நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது அந்த பிளேஸ் வந்து அவ்வளோவா நீட்டாக இருக்காது, நல்லா இருக்காது. பட் அதிலே நம்ம ஒரு செடி வச்சு விட்டோம் அப்படின்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஏதோ பெருசாக டெக்கோர் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஸ்பேஸே. எனக்கும் அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த போர்ட்டிகோ ஃபுல்லாகவே இந்த மாதிரி செடி வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். நான் என்னென்ன செடி எப்பப்போ வாங்குகிறோம் அப்படிங்கிற பிளாகில் வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன். எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பிக் பஸார் போயிருந்தேன். ஸோ அங்கே குர்த்தி கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ரேண்டமாக நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். பட் இன்னொரு நாள் இன்ஷால்லாம் நான் போகும்போது நான் ஃபுல்லாக அங்கே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக காட்டுறேன். எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகல, எங்கள் அக்காவை பொண்ணுக்காக நான் ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன். கொஞ்சம் ஸ்டைலிஷாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிக் பஸாரில் வந்து எடுக்கலாம். ஸோ கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே தான் அவளுக்கு வந்து செட் ஆச்சு. நான் வேறு பிளேஸில் பார்த்தேன், செட் ஆகலை. பட் இங்கே கலெக்ஷன்ஸ் வந்து கிட்ஸுக்கும் நல்லா கொடுத்துருக்காங்க, நமக்குமே நல்லாயிருக்கு. ஜென்ஸ் செக்ஷனும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், குவாலிட்டியான இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் ஹஸ்பண்ட்க்கு வந்து இங்கே ஒரு ஷர்ட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இன்ன வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, 4 years ஆகுது. பட் குவாலிட்டி வந்து உண்மையிலே சூப்பராக தான் இருக்கும் பிக் பஸாரில். நாங்கள் ஈத்க்கு என்னென்ன ட்ரெஸ் எடுத்தோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் வந்து ஈத் பிளாக்ல இன்க்ளூட் பண்ணுறேன். ஈத் ப்ரீ ப்ரிப்ரேஷன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் என்ன செய்யணும்னு தோணுன்னா இட்லி மாவு அரைக்கிறது தான். ஸோ ஏன்னா காலையில் நமக்கு வந்து ஈஸியாக முடிகிறது அந்த ஒர்க் தான். ஸோ அதனால தான் இட்லி வந்து எப்போதுமே எங்கள் வீட்டில் இட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ அது எல்லாமே அம்மா பார்த்துட்ருந்தாங்க. இங்கே வந்து புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து கபோர்டு வந்து அப்படியே அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததோடு போட்டது தான். அதுக்கப்புறம் எந்த கிளீனிங்குமே நான் பண்ணவே இல்லை. சரி ஓகே, இன்றைக்கி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் கபோர்டையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன்.
வார்ட்ரோப் கிளீனிங்னாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு தலைவலி தான். ஏன்னா அதை கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும். அதுவும் இல்லாமல் வீடியும் டீப் கிளீனிங் பண்ணிட்டு இதையும் பண்ணதுனால எனக்கு ரொம்ப வேலை இருந்த மாதிரி இருந்தது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரம்ஜான் கூட அவ்வளோவா ஒர்க் இருக்கிற மாதிரி தெரியாது, பட் பக்ரீத்துக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும் ஏன் குர்பானி கொடுக்கறதுனால. ஸோ அதனால் டபுள் வேலையாக இருக்கும் இந்த டைமில். அதனால் எல்லாத்தையுமே 2 days முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம. இது எல்லாத்தையுமே நான் என் சிஸ்டர் எல்லாமே ஃபோல்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே அம்மா வந்து இட்லியுமோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து வேலைகளை வந்து செப்பரேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக முடியும். நிறைய பேர் இருந்தீங்க அப்படின்னா ஈத்காக ஏதாவது டெக்கரேஷன் வந்து டிஏஏ மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக என் சிஸ்டர் வந்து ஒரு பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கா. வேறு எதுவும் இல்லை, டைல்ஸில் வந்து பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அதை நான் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா குர்பானிக்காக ஆடு பிடிக்கிறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். 20 days முன்னாடியே வந்து பார்த்து வச்சிட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம். அவங்க பிடிச்ச இழுத்த ஆடு தான் வந்து வாங்கியிருந்தோம். அக்கா ஒன்று வாங்கியிருந்தா, நான் ஒன்று வாங்கியிருந்தோம். பட் அவங்ககிட்டயே ஒழுங்காக இருக்க மாட்டுக்கு, நம்மக்கிட்ட எப்படி இருக்க போதோ அப்படிங்கிற ஒரு தாட்லேயே தான் இருந்துட்டு இருந்தோம். ஆடை வந்து வீட்டில் வாங்கி கட்டி போட்டதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அந்த சைடு போகிறதுக்கே பயமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கமர்ஷியல்ஸ்லாம் சொல்லுங்கள். நாங்கள் வாசலில் தான் கட்டி போட்டிருந்தோம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் அது வெளியில் வெளியில் ஓடி வந்துச்சு, 2 times முட்டவே செஞ்சுட்டு. ஸோ அதனால் ரொம்ப பயமாக இருந்தது அந்த சைடு போகவே. என் லாஸ்ட் சிஸ்டர் வந்து வீட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருந்தா. சரி ஓகே, அங்கே வந்து பிரியாணி எல்லாம் கறிவேப்பிலை அந்த மாதிரி எல்லாமே இருக்கும், அண்ட் மருதாணியும் இருக்கும். சரி எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பறிச்சுட்டு இருந்தேன். இதோடு அந்த ப்ளாக் எண்ட் ஆகுது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஃபாத்தி ஜேர்னலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் எல்லோருக்கும் ஈதுல் அதா அண்ட் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.